ஐயா, மலையூர்ல ஒரு பொண்ணு பிரசவ வேதனையால கஷ்டப்பட்டு இருக்காங்க, டாக்டர் மாஷ் போலாம்னு வந்தேன். மலையூருக்கா ஒத்த அடி பாதையில இரவு நடக்கணுமையா? அம்மா வர மாட்டாங்க, வேற ஆளை பாரு. இல்லைங்க, நான் வர்றேன். வேண்டாமா, மலையூருக்கு போகணும்னா பயங்கரமான மலைப்பாதை நடக்கணுமா? 20 வருஷத்துக்கு முன்னால இதே மாதிரி மலையூர்ந்து ஒருத்தர் வந்து டாக்டரா இருந்த எங்க அப்பாவை பிரசவத்துக்கு போட்டார். அப்பா போக மறுத்துட்டார். மறுநாள் காலையில இந்த வீட்டு வாசல்ல என்ன நடந்தது தெரியுமா? சுத்து போயிட்டா. அந்த வருத்தத்துல பிள்ளைய கொண்டாந்து இந்த வீட்டு வாசல்ல போட்டுட்டு இங்கேயும் ரெண்டு சுத்து போயிட்டா. எங்க அப்பா தன் தவற உழந்தாரு. அந்த குழந்தையை தூக்கி தன் தோல்ல அணைச்சுக்கிட்டாரு. அந்த குழந்தைதான் நான். இப்ப நான் எங்க போறேன்னு உனக்கு தெரியுதா? என் பிறந்த வந்த பார்க்க போறேன். புறப்படுங்க. நீங்க அதுல இறங்க முடியாது. தண்ணி கொண்டு வர பாத்திரம் என்ன போதுமா? என்ன கொஞ்சம் வேணுமா? போதும், ரொம்ப நன்றி. உங்க தாகம் ரொம்ப கொஞ்சம் இல்ல, உங்க கை பத்து. ஆமா, நீங்க பாத்தீங்களா? சாப்பிடு. எப்போ நீங்க சாப்பிடுங்க. ஐயோ, என்ன என் காலை குடிங்க. நான் டாக்டர். உன்கிட்ட இடத்த தொடர்றது என் கடமை. கேட்கலங்க. திரும்பிட்டீங்க. நீங்க ரொம்ப தைரியசாலின்னு நினைச்ச இதை பாக்குறது பயமா? நான் தைரியசாலி தான். என்ன திரும்பி பாருங்க. அப்பாடா, முதல்ல அந்த ஊக்க உங்க அறிக்கையில குத்துங்க. ஐயோ,
நம்ம ஊர் பாதையில ஊர்வத்தி நிஜமாவே வர்றாளே. ஊருக்கெல்லாம் ருசி என பாத்திரா. பலாபழத்துல ஈ வைக்கிற மாதிரி ஒத்தி வேண்டியது. இவன் எந்த ஊர்ல இருக்கா? அப்புறம் பரவாயில்ல, லட்சணம் மட்டும் இல்ல ராத்திரிக்கு. நமஸ்காரம். நான் தான் இந்த ஊர் பஞ்சாயத்தோட தலைவர். நான் தான் போஸ்ட் மாஸ்டர். நான் தான் ஆரம்பத்துல வாத்தியாரி. நான் தான் முதியோர் கல்வியும். எல்லாமே நான் ரொம்ப தெரியுமா போல இருக்கேன். இப்ப நீங்க கொடுத்தா பெரிய மொழி ஆயிட்டீங்க. எங்க ஊருக்கு வந்து ஒரு புறோட உதவியை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. நீங்க செல்லையாவுக்கு தான் நன்றி சொல்றீங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டிட்டு இருக்கேன். நினைக்கிறேன் இந்த ஊர்லயே நீங்க தங்கறதுக்கு வசதியான வீடு என் வீடு தாங்க. நீங்க அங்கேயே தங்கலாம். என் புஞ்சாதி கூட அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன் நினைச்சுக்கா. நான் இப்ப போறதா இல்ல. அப்ப நீங்க பஞ்சாயத்து ஆபீஸ் இறங்கிடுங்க. அங்க ரொம்ப வசதியா இருக்கான். வசதி இல்ல, நீங்க சம்மதிச்சா நான் இந்த வீட்டுல ஒரு பக்கம் தங்கிக்கிறேன். அந்த வீடு ஒண்ணு காலியா இருக்கு, ஒரே கூட்டமா கிடக்குற. அதுல நீங்க எப்படி தங்குறீங்க? பரவாயில்ல, நான் அங்கேயே தங்கிக்கிறேன். கவலையே படாதீங்க. உங்களுக்கு அந்த வீட்டை நானே கிளீன் பண்ணிடுறேன். அப்படியா சங்கதி? வாங்கிட்டு போலாம். எப்படி இருந்த இடம்? எவ்வளவு பிரகாசம் ஆயிப்போச்சு. எல்லாம் உங்களுக்காகத்தான். நீங்க விரும்பி எதை கேட்டாலும் கொடுப்போம். சரி, அது கேளுங்களேன். எனக்கு ரெண்டு தென்னந்தோப்பு இருக்கு. தென்னை இளநி கொண்டாரு. சரிண்ணா, இந்த தென்னை மரத்தையே கொண்டாந்து வீட்டுக்குள்ள நட்டுருவான். காப்பிக்கு பால் வேணும் இல்ல. மாட்டையே ஓட்டி இருக்கேன். நானே மேய்ச்சி குடுத்துறேன். பாலையும் நானே தீச்சி குடுத்துறேன். அத நான் காட்டி குடுத்துறேன். ரொம்ப இறக்கமா இருந்துட்டு இருக்கேன். ஒரு பாசம் தான். என்னைய அவசரம்? ஆமா, என்ன பொண்ணா பாக்க போறீங்க? அப்படின்னா எனக்கு பண்ண முதல்ல. ஆமா, இருபது கை வச்சிருக்கேன். இருக்கிறது ரெண்டே கையப்பா. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? நான் பண்றேன்டா. உங்களுக்கு என்னென்ன உன் தொழிலா பண்ண போறேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு சௌகரியத்தை பண்ணிக்கிறேன். என்ன வரிசையா நிலுங்க? போங்க அப்படியே அந்த பக்கம் போயா போயா. இவ்வளவு பெருசா இருக்கு. உனக்கு இதான் மாசமா? இவனுக்கே மாசம். அப்படியே எந்திரியா. பசங்க மரியாதை. இவன் பார், வீட்டுல இருந்து வரும்போது கோபதாடையை வந்துட்டான். ஒரு ஒழுங்கு வேணா, ஒரு நியாயம் வேணா? ஏன்டா இப்படி கெட்டு போறீங்க? எனக்கு பண்ணி விடுறா முதல்ல. உங்களை எல்லாம் சரியா நிறுத்தின, அதுக்காக எனக்கு ஒரு தடுக்கடா. கண்ணா, அவன் பாத்தா பிடிக்கிற மாதிரி பல பழப்பா. அவன் தொட்டா வயிற்று மாதிரி பட்டு போல பண்ணி விடுறான். இத புரிய அப்படி இல்ல. எப்படி இப்படியா புடிச்ச சொல்றான்? நீ பண்ணிக்கிற சபலா எல்லாரும் போதுங்க. எதுக்காக ஊரு பொண்ணுங்க எல்லாம் ஒண்ணு திரண்டு இருக்கோன்னு உங்களுக்கு தெரியும்.
அந்த டாக்டர்மா பௌர்ணமிய ஊரை விட்டு துரத்தணும். உழுகுற மாட்டை ஏன் அடிமாட்டுக்கு தள்ளணும்? ஊருக்காக உழைக்கிற அந்த பொண்ணை இதுக்காக வெளியேற்றணும். பார்வதிமா மறந்துட்டீங்களா? இப்படித்தான் பள்ளி பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறேன்னு அந்த ஒருத்தி பத்திமா புருஷனுக்கு பாடம் சொல்லி கொடுத்து மத்தி விட்ட குச்சி வீடாக்கிட்டு போயிட்டாரா? சே மாதிரி தான் கிராமத்துக்கு சேவை பண்ண அந்த ஒருத்தி கழுவாய் புருஷனுக்கு சேவை பண்ணி அவனை கூட்டிட்டா ஓடிட்டாரே. என்ன கோயிலுக்கு வந்த ரெண்டு பேரும் உண்டியல திருடிட்டாங்கிறதுக்காக? கோயிலுக்கு வந்தவங்கள்லாம் திருடேனா எப்படி? நம்ம ஊருக்கு வந்த டாக்டர் அம்மா நீங்க பயப்படுற மாதிரி தோணல. நல்லா சொன்னீங்க. அவன் இந்த ஊரை வசூல் பண்ண வந்திருந்த ஊர் வசி சூறாவளி அதுல நம்ம வீட்டு கூரை பிச்சுக்காம இருக்கணும்னா நாம எச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தே ஆகணும். என்ன பண்ணலாம்னு நீயே சொல்லு. பிரசவத்தை சொல்லித்தானே அந்த டாக்டர்மா இந்த ஊர்ல இருக்கா? பிரசவமே இல்லைன்னா சரிங்க. ஆமா ஆமா சரி. எனக்கு பத்தியா வெளியிலே படுங்க. படுக்க இல்ல பத்தியா? என்ன நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சுக்கிட்டோம். அப்பெல்லாம் நீ ஆட்சே மனம் பண்ணல, இப்ப வந்து வழியா அனுப்பியா? ஒரே ஒரு நாள் மட்டும் அப்புறம் வேணாண்டி. தாண்டி நமக்கு ஒரு புள்ள வேண்டாமா? கொஞ்ச நாள் இருக்கலாம் சொன்னீங்க, இருந்துட்டீங்க. வாங்க ஊருக்கு போலாம். கொஞ்ச நாள் என் வேலை தீண்டணும்னு நினைச்சேன், ஆனா இப்போ இந்த ஊருக்கு நான் தீராத தேவைன்னு புரியுது. நான் இங்கேயே நிரந்தரமா தங்க போறேன். நீங்க இங்க தங்குறது உங்களுக்கு நல்லதில்லை நினைக்கிறேன். நான் என்ன பத்தி கவலைப்படல, நான் பிறந்த மண்ணுது. நான் இங்கேயே பொறைய ஆசைப்படுறேன். அதோட டாக்டரா படிக்கிறவங்க கிராமத்துக்கு போகணுங்கிறது காந்தியோட ஆசை. காந்தி விடுதலைக்காக உண்ணாவிரதம் இருந்தாரு. இந்த ஊரு பொண்ணுங்க உங்களை வெளியேற்றணுங்கிறதுக்காக புருஷங்கிட்ட உறங்காவிரதம் இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு தேவையில்லாம போயிடுங்க. ஆஹா, இது இந்த ஊர் பொண்ணுதான் பாசமா இருக்கு. மருந்து கொடுக்குறேன். ஏங்க நம்ம வீட்டுல வருது இல்லையோ? வேகம் முறிஞ்சு போச்சுங்க. வெளியில சொல்லிடாதீங்க. வாய் சொல்லாட்டியும் வயிறு சொல்லிடுவேன். நான் வரமா. என்னங்க இன்னும் ஒரு 10 மாசத்துல இந்த ஊர் ஆத்தங்கரையில ஒரு வேடிக்கை நடக்க போகுது. என்ன பண்றது, வைராக்கியம் வைக்கிடுச்சு. என்ன தடுத்து நடக்கலையே? இங்கேயும் அப்படிதான். எப்படி விரதம்? அப்படி தோத்தா அவங்களுக்கு கோபம் அதிகமாகும். அவங்க வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளத விட நாமா போயிருது நல்லது இல்லையா? கழுத்தை பிடிச்சி தள்ளுற வரைக்கும் நான் காத்திருக்கேன். ஆனா அவங்க தள்ளுறதுக்குள்ள நீங்க தள்ளிடுவீங்க போல. ஐயோ அப்படி நீங்க எங்க ஊர் நன்மையை நினைச்சு நீங்க இங்க நிரந்தரமா தங்க மாட்டீங்களான்னு பெருமையா நினைக்கிறேன். உங்க ஊர்ல நான் நிரந்தரமா தங்குறேன். அப்படியா? அப்ப நான் கூடலூர் போறேன். என்னங்க எங்க வீட்டுல இருந்து என் பெட்டியை கொண்டு வர சொன்னேன்? கொண்டு வர சொல்றா? நானே கொண்டு.